ஹலோ ஃப்ரெண்ட், அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிக்கன் பீஸா வீட்டில் எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்க பேன் வச்சே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க, 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க, ஆல் பர்பஸ் ஃப்ளோர். நான் இன்றைக்கி 2 பீஸா செய்ய போகிறேன். டின்னருக்கு இது தான் எங்கள் வீட்டில். இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் எடுத்துருக்குறேன், 1 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். 2 கப்புக்கு 1 ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை ரொம்ப சேர்க்காதீங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க, ரிஃபைண்ட் ஆயில். வார்ம் வாட்டர் சேர்த்து மாவை மெதுவாக பிசைஞ்சுக்கோங்க. வார்ம் வாட்டர் தான் சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைங்க, சரியா? நல்லா மாவை லூஸாக பிசையணும், போட்டு கெட்டியாக ஆக்கக்கூடாது. பிசைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்துலேயும் நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க, சைடில் எல்லா சைடிலும் படுற மாதிரி. கவர் பண்ணி ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் வந்து பெர்மெண்டேஷனுக்காக விட்டுடலாம். சிக்கன் பீஸா செய்ய சிக்கனை இந்த மாதிரி ஸ்மால் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, போன்லெஸ்ஸாக இருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் கர்டு, 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துங்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ரொம்ப கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்காதீங்க. 1/2 ஸ்பூன் வந்து மல்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்காதீங்க. எலுமிச்சை சாறு, 1/2 எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 ஹவர் ஊற வச்சுருங்க. இப்போது பீஸா சாஸ் செய்ய 1 பேடில் எண்ணெய் விட்டுக்கோங்க. பூண்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க பூண்டை. பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் சின்ன சின்ன நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க, 1 வெங்காயம். பீஸா சாஸ் நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன், அதனால் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் இன்க்ரீடியன்ஸை. 1 டொமேட்டோவை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டொமேட்டோ சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ப்ராசஸை மெதுவாக செய்யுங்க, அப்போ தான் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு கலர் நல்லா வரும் ரெட் கலரில். டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பீஸா சாஸுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, பீஸா சாஸில் இதெல்லாம் சேர்த்துருப்பாங்க. ஸ்லோவாக சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பீஸா சாஸ் ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இதுதான் கடையில் வாங்குறதுலேயும் இருக்கும். வாங்க இப்போது பீஸா பேஸ் ரெடி பண்ணலாம். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்லா உப்பி வந்துடுச்சு மாவு. ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி. இதை ஈக்குவலாக 2 சைஸாக பால் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பாலையும் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. நம்ம 1 பிளேட்டில் வச்சு தான் செய்ய போகிறோம், அதனால் ரவுண்டாக உருட்டிக்கோங்க. 1 பிளேட்டில் நான் வந்து பேக்கிங் பேப்பர் வச்சு நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மாவு எடுத்துல வச்சு 1/4 கால் நல்லா எல்லா சைட்லேயும் குத்தி விட்டுக்கோங்க, அப்போ தான் உப்பி வராமல் இருக்கும். நல்லா முதலே சூடு பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வந்த பீஸா பேஸை வச்சு பேக் பண்ணி விட்டுருங்க. 1 20 மினிட்ஸில் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். குத்தி பாருங்கள் இது மாதிரி வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி 2 பீஸா பேஸையும் ரெடி பண்ணிக்கிட்டேன், அதே பேனில் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி பீஸா பேஸஸ் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணால் நம்ம பீஸா செஞ்சுக்கலாம். ஃப்ரீசரில் வச்சுருக்கணும் இந்த இதை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு பீஸா பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் சிக்கனை. ஏற்கனவே ஊற வச்சுருந்த சிக்கனை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. முதல்ல 1 சைடு ஃப்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லைட்டாக திருப்பி போட்டு நெக்ஸ்ட் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். நம்மளுக்கு கிறிஸ்பியான சிக்கன் இது ரெடி ஆயிடுச்சு பீஸாவில் வைக்கிறதுக்காக. இப்போது நம்ம பீஸா பேஸில் ரெடி பண்ணி வச்சுருந்த பீஸா சாஸை அப்ளை பண்ணிக்கலாம். பீஸா சாஸை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பீஸா சாஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸை வச்சு இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. குடை மிளகா, சிவப்பு குடை மிளகா, பச்சை குடை மிளகா இருந்தால் இது மாதிரி வச்சுக்கோங்க. ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிளாக் ஆலிவ்ஸ் வச்சு இது மாதிரி டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் மொசலா சீஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை இது மாதிரி நல்லா ஈக்குவலாக வச்சுக்கோங்க பீஸா மேலே. சிக்கன் வச்சதுக்கப்புறமும் நல்லா மொசலா சீஸை வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ்டு ஹெர்ப்ஸு கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு பீஸா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ ஒரு நம்ம 10 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணால் போதும் நம்மளுக்கு பீஸா ரெடி ஆயிரும். நல்லா ஹீட்டான பேனில் வச்சு 1 10 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பீஸா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நான் இதே மாதிரி 2 பீஸாவையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
அன்னைக்கு டின்னர் ரொம்ப சூப்பராக இருந்தது. பீஸா நம்ம கடையில் வாங்கின மாதிரியே டேஸ்ட் இருந்தது. நீங்களும் இந்த பீஸாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வெளியே போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு இது மாதிரி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணால் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.